கோட்டபாய அரசாங்கத்தில் பெருந்தொகை நிதி மோசடி அம்பலப்படுத்திய சம்பிக்க. இலங்கையில் முதலாவதாக கொரோனா தடுப்பூசி ஏற்றிக்கொண்ட மருத்துவர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல்கள். கொழும்பு புறநகர் பகுதியில் பட்ட பகலில் இடம்பெற்ற படுகொலை அம்பலமான தகவல்கள். இலங்கையை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் அமெரிக்கா தகவல். தேசிய அளவில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் எப்போது? சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தகவல். கோவிஷீல்டு தடுப்பூசியின் பக்க விளைவுகள் என்ன? விவரம் வெளியானது. எதிர்கட்சியில் இருக்கும் தேச பெற்றாளர்கள் ஆட்சிக்கு வந்ததும் காணாமற் போய்விடுகின்றனர். விஜயதாச ராஜபக்ச. அடுத்தடுத்து ஆப்கானிஸ்தான் படையினர் நடத்திய அதிரடி தாக்குதல்கள். 53 தலிபான்கள் பலி. வெடித்து சிதறிய ஆயுத கிடங்குகள். யாழ்ப்பாணத்தில் நாளை முதல் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பம். அண்மையில் இடம்பெற்ற சீனி இறக்குமதியின் ஊடாக சுமார் 10 பில்லியன் ரூபாய் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை அனுராதபுரத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், அமெரிக்க டாலர் வடிவில் மேற்கொள்ளும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் எதிர்வரும் 3 மாத காலத்திற்கு இடைநிறுத்துமாறு அனைத்து தனியார் வங்கிகளிடமும் இலங்கை மத்திய வங்கி கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு முன்னதாக வெளிநாடுகளிடம் பெற்ற 200 மில்லியன் டாலர் கடனை மீள செலுத்த வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு காணப்பட்டது. அதன்படி அந்த தொகையை 1% வட்டிக்கு பெற்றுத்தருமாறு மத்திய வங்கி நாட்டிலுள்ள ஏனைய வங்கிகளிடம் கோரியது. ஆனால் அதனை வழங்குவதற்கு எந்தவொரு வங்கியும் முன்வரவில்லை. ஆகவே பொருள் கொள்வனவிற்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிதியின் ஊடாக கடனை மீளச் செலுத்தும் நிலை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது. தற்போது பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை. ரூபாவின் பெறுமதி மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. மத்திய வங்கியினால் கடந்த 15 நாட்களில் சுமார் 100 மில்லியன் டாலர் நிதி சந்தையில் புழக்கத்திற்கு விடப்பட்டமையினாலேயே தற்போது வரை ரூபாவின் பெறுமதி 200 பேணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய அரசாங்கம் தூற்றிக் கொண்டிருக்கும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் சேமிக்கப்பட்ட நிதியே அதுவாகும். அந்த நிதியின் ஊடாகவே தற்போது ரூபாவின் பெறுமதி ஓரளவிற்கேனும் குறித்த மட்டத்தில் பேணப்படுகின்றது. இவரிடம் நாம் சுமார் 7000 மில்லியன் டாலர் கடனை வெளிநாடுகளுக்கு மீளச் செலுத்த வேண்டியுள்ளது. எனினும் இதனை செலுத்த முடியாத நிலையிலேயே நாடு இருக்கின்றது. உள்நாட்டு உற்பத்திக்கு மேலதிகமாக சுமார் 550,000 டன் சீனி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. கடந்த 13ஆம் தேதி 1 கிலோகிராம் சீனியின் விலை 85 ரூபாய் என்று அரசாங்கம் அறிவித்தது. அதற்காக சீனி மீது விதிக்கப்பட்டிருந்த 50 ரூபாய் வரி நீக்கப்பட்டது. அதேவேளை அரசாங்கத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவரின் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அதனூடாக கொண்டுவரப்பட்ட சீனி களஞ்சி சாலையை அடைந்தது. கடந்த 2020 அக்டோபர் 13 இவரிடம் ஜனவரி 13 வரையான காலப்பகுதியில் சுமார் 230,000 டன் சீனி நாட்டை வந்தடைந்தது. சுங்கத் திணைக்களத்தில் இதனைப் போன்ற ஊழல் எப்போதும் நடைபெற்றதில்லை. அதனூடாக சுமார் 10 பில்லியன் ரூபாய் ஊழல் இடம்பெற்றுள்ளது என்றார். இந்தியாவிலிருந்து பெறப்பட்ட கொரோனா தடுப்பூசியானது மிகவும் பாதுகாப்பானது என மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். இந்திய கோவிஷீல்டு தடுப்பூசி நேற்றைய தினம் இலங்கை வந்தடைந்தது. இதனையடுத்து அதனை முதற்கட்டமாக சுகாதாரப் பிரிவினருக்கு ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து தேசிய தொற்று நோய்களுக்கான நிறுவனத்தின் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆனந்த விஜய விக்ரமவுக்கு ஏற்றப்பட்டது. இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி குறித்து எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை. தடுப்பூசி குறித்த அனைத்து தகவல்களையும் ஆராய்ச்சிகளையும் துல்லியமாக ஆய்வு செய்ததைத் தொடர்ந்தே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியது. குறித்த தடுப்பூசி பாதுகாப்பானதாகும். இந்த தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையினால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாணந்துறை பல்லேமுல்ல பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி சாரதியொருவரை கொலை செய்வதற்காக 7 நாட்களுக்கு வீடொன்றை வாடகைக்கு பெற்று திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலையாளிகளுக்கு குறித்த வீட்டை வாடகைக்கு விட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தொடர்பில் விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்தார். கடந்த ஜனவரி 25ஆம் தேதி காலை 9:15 மொரட்டுவையிலிருந்து பாணந்துறை நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டி மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றனர். இதன்போது முச்சக்கர வண்டியில் பின்னால் அமர்ந்து சென்ற நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். இதேவேளை குறித்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கியொன்றும் 16 தோட்டாக்களும் மற்றும் மெகசின் ஒன்றும் பாணந்துறை வந்துராமுள்ள பிரதேசத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் அரசியல் நிகழ்வுகளை முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.
இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தித் தொடர்பாளர் நெட் பிரைஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் இலங்கையின் எதிர்காலம் இன்று உரிமைகளை மதித்து கடந்த காலத்தை சமாளிக்க அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை எடுப்பதை பொறுத்ததாகும். இந்த நிலையில் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையை நாங்கள் கவனமாக பரிசீலித்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் தேசிய அளவில் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ஆரம்ப சுகாதார ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோபுள்ளே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறந்த தலைமைத்துவம் காரணமாக தடுப்பூசி பயன்பாடு எதிர்பார்த்ததை விட மிக விரைவில் தொடங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நரகின் பிட்டிய ராணுவ வைத்தியசாலையில் இன்று காலை நடைபெற்ற முதலாவது தடுப்பூசியை வழங்கும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுதர்ஷினி பெர்னாண்டோபுள்ளே மேற்கண்டவாறு கூறினார். மேலும் தடுப்பூசிகளை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியதற்காக இந்தியாவுக்கு அரசாங்கத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்த அவர், கோவிஷீல்டு தடுப்பூசிகளை தவிர்த்து வேறு தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தடுப்பூசி பயன்பாடு தொடங்கப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என நம்புவதாகவும் சுதர்ஷினி பெர்னாண்டோபுள்ளே தெரிவித்தார். இலங்கையில் கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் பணி இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ள நிலையில் சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் நோயாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஆகியோருக்கென பல வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்களில் ஒன்று கோவிஷீல்டு தடுப்பூசியால் நேரக்கூடிய பக்க விளைவுகளாகும். இதன்படி பொதுவான பக்க விளைவுகளாக தொடும்போது வலி, சிவத்தல், தோலில் அரிப்பு ஆகியவை அடங்கும். ஊசி போடப்பட்ட இடத்தில் வீக்கம், கண்கள் காயம் ஆகியவையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் களைப்பு, குமட்டல், காய்ச்சல் போன்ற உணர்வுகளும் பொதுவான பக்க விளைவுகளில் அடங்கும். லேசான காய்ச்சல், மூட்டுவலி மற்றும் தசைவலி ஆகியனவும் பொதுவானவை. தலை சுற்றல், பசியின்மை, வயிற்றுவலி மற்றும் தோலின் மீது செந்நிற பொட்டுக்கள் போன்றவை அசாதாரணமான பக்க விளைவுகளாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. எதிர்கட்சியில் இருக்கும் வரை தேசப்பற்றாளர்களாக இருக்கும் நபர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அவர்களிடம் இருந்த அந்த தேசப்பற்று காணாமற் போய்விடுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்படுவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது பேசிய அவர், ஹமாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்கியதால் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் என்பது தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருக்கக்கூடாது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாடு ஒன்றுக்கு வழங்கினால் நாட்டுக்குள் எந்த துறைமுக முனையங்களும் எஞ்சியிருக்காது. உண்மையில் எதிர்க்கட்சியில் இருக்கும் வரை தேசப்பற்றாளர்களாக இருக்கும் நபர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அவர்களிடமிருந்த அந்த தேசப்பற்று காணாமற் போய்விடுகிறது என்றார். ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 53 தலிபான்கள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் நேற்று முன்தினம் கந்தஹார் மாகாணத்தின் அர்கண்டாப் மற்றும் டான் மாவட்டங்களில் பாதுகாப்பு படைகளின் சோதனை சாவடிகளை தாக்க தலிபான்கள் முற்றுகையிட்டனர். எனினும் பாதுகாப்பு படையினர் சுதாகரித்துக் கொண்டு அவர்கள் மீது பயங்கர தாக்குதல் நடத்தினர். இதில் 31 தலிபான் போராளிகள் கொல்லப்பட்டனர். தலிபான்களின் ஆயுதங்களும் வெடிபொருட்களும் அழிக்கப்பட்டன. மைவான் மாகாணத்தில் தலிபான்கள் புதைத்து வைத்திருந்த கண்ணிவெடிகள் கண்டறிந்து செயலிழக்க வைக்கப்பட்டன. இதேபோன்று பால்க் மாகாணத்தில் தலிபான்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய மற்றொரு தாக்குதலில் 12 பேர் பலியாகினர். பத்திஸ் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல்களில் 8 தலிபான்கள் கொல்லப்பட்டனர். மற்றொரு சம்பவத்தில் தலிபான்கள் கண்ணிவெடிகளை புதைத்தபோது அவை வெடித்து 2 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 53 தலிபான் போராளிகள் இப்படி கொல்லப்பட்டிருப்பது அவர்களுக்கு விழுந்த பயங்கர அடியாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவ வல்லுநர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ சேவையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி மருந்து ஏற்றும் பணி நாளை தொடக்க 3 நாட்களுக்கு முன்னெடுக்கப்படும் என்று பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு 2300 கோவிட்-19 தடுப்பூசி மருந்துகள் கோரப்பட்டுள்ளன. யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் ஊடாக அதனை இன்று பெற்றுக்கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட அஸ்ட்ராஜெனகா கோவிஷீல்டு கோவிட்-19 தடுப்பூசி 500,000 இந்தியாவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன. அந்த தடுப்பூசி முதற்கட்டமாக சுகாதாரத்துறையினர், போலீசார் மற்றும் முப்படையினருக்கு ஏற்றும் பணி இன்று மேல்மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.